நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டண வீடியோவில் இதுவரைக்குமே நம்ம வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இவர்கள் நான்கு கிரகங்களுடைய பார்வைகள் வரைக்குமே நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்போது சுக்கரனுடைய பார்வை, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சுக்கரனுடைய பார்வை, சுக்கரனுடைய ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவருடைய பார்வைகள் என்ன பலனை செய்யும், பொதுவாக அவருடைய பார்வைகள் அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்றத பற்றி இப்போது பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக வந்து சுக்கரனுடைய பார்வையின் நுணுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். எதிலையுமே வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர்னா குருவின் பார்வை, சுக்கரனுடைய பார்வை. இந்த பார்வை தத்துவத்தை நிறைய இடங்களில் விளக்கியிருக்கிறேன். திரும்பியும் ஒரு தடவை நீங்கள் வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். குருவின் பார்வையும் சுபத்துவப்படுத்தும், சுக்கரனின் பார்வையும் சுபத்துவப்படுத்தும்னா சுபத்துவத்தின் ஒரு படிநிலையை சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் ஒரு காவல்துறையில் ஒருவர் காவலராக இருப்பதற்கும் இன்னொருவர் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பதற்கும், ஒருவர் டிஎஸ்பி ஏசி போன்ற நிலையில் இருக்கிறதுக்கும், ஒருவர் ஒரு ஜேசி போன்ற நிலையில், ஒருவர் ஐபிஎஸ் அதிகாரியாக உயரதிகாரியாக டிஜிபியாக இருக்கிறதுக்கும், அதை வேறு விதமாக சொல்ல போனால் ஒருவர் பியூனாக இருப்பதற்கும், அரசின் பியூனாக இருப்பதற்கும், அல்லது அதிலேயே செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி சில படிநிலைகள் இருக்கின்றன இல்லையா. அதாவது எல்லோரும் எல்லா விதமான உயர்நிலைகளை அடைந்து விடுவதில்லை, எல்லோரும் எல்லா விதமான உயர்நிலைகளை அடைந்து விடுவதில்லை. அப்போ வந்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடியதை நம்ம சுபத்துவம், பாவத்துவம், சூட்சும ஒழுக்கோட்பாடுன்ட்டு என்னுடைய பாணியில் சொல்கிறேன். அப்போ கிரகங்கள் எல்லோரும் சுபத்துவம் அடைவார்கள். குரு சுக்கர தொடர்பு பார்வையினால் சுபத்துவம் அடைகிறார்கள். அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை பற்றி சொல்கிறேன்னா, அப்போ வந்து அந்த சுபத்துவத்தின் படிநிலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. குருவின் பார்வையை விட பாதி அளவு பார்வை திறன் உள்ளவர், சரியாக 50% பார்வை திறன் உள்ளவர் சுக்கிரன். அதாவது கடக குருவின் பார்வை திறனுக்கு சரியாக பாதி அளவு மீன சுக்கரனின் பார்வை அளவு இருக்கும். ரெண்டு பேருக்கும் குருவால் ஒருவருக்கு 100 ரூபாய் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதே இடத்துல இருக்கின்ற, அதே நிலையில் இருக்கின்ற சுக்கரனால் ஒருவருக்கு 50 ரூபாய் கொடுக்க முடியும். இதைத்தான் இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். குருவின் ஒளித்திறனோடு பாதி ஒளித்திறன், இதைத்தான் குருவி சுக்கரனுக்கு அரை பார்வை என்கின்ற கதை நமக்கு சொல்லி தருகிறது. ஏகப்பட்ட விஷயங்களை நான் அதனை ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறம்தான் அந்த முடிவு. அதாவது ஞானிகள் எதையுமே நமக்கு நேரடியாக போதிச்சதில்லை. சில விஷயங்களில் சில நேரங்களில் நமக்கு புரியுமோ புரியாதோ, புரிந்தவர்கள் மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற நிலையின் அடிப்படையில் சில விஷயங்களை நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், மிகப்பெரிய ஒரு வானியல் மேதைகள், பரம்பொருளிடமிருந்து சில விஷயங்களை நேரடியுமே நேரடியாக பெற்றுத்தந்தவர்கள், தவம் தியானம் மூலமாக நேரடியாக பெற்றுத்தந்த நம்முடைய மூலவர்கள் வந்து சுக்கிரனுக்கு அரைப்பார்வை என்பதற்கான அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது சுக்கராச்சாரியார், மறுபடியும் கூட சொல்லிடுறேன், பார்க்காதவர்களுக்கு தெரியாதவர்களுக்காக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடு அப்படின்னு சொல்லப்பட்டது. தேவகுருவாகிய குருவிற்கும் அசுரகுருவாகிய குருவிற்கும் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடு, அவருக்கு அரைப்பார்வை என்று சொல்லப்பட்டது. ஜோதிட ரீதியிலான சில நிலைகளை நம்ம வந்து குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள பார்வை நிலை வித்தியாசங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற வந்து சில வித்தியாசங்கள் சொல்லப்பட்டன அப்படிங்கறதான் உண்மை. அதுக்கு தான் இந்த வாலி வாமன அவதாரம் எடுத்து விஷ்ணு வரும்போது மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமனனுக்கு தானம் கொடுக்கும்போது வண்டாக மாறி அந்த பாத்திரத்தை அடைச்சிக்கிட்டாரு, தப்பை பொருளால் நோண்டும் போது ஒரு கண் குருடாச்சுன்னு சொல்லப்பட்ட கதை இதுதான். ஆகவே சுக்கிர பார்வை என்கின்ற இந்த தலைப்பில் நீங்கள் குருவின் பார்வைக்கு சரிபாதியான பார்வை முழு உச்ச அமைப்பில் இருக்கும்போது சுக்கிரனுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த சுக்கிர பார்வையை பாருங்க. அப்ப தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்புல சுக்கிரன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பார்னு பார்த்துருவோம். இன்னொன்னு சொல்லிடுறேன், பொதுவாக கிரகங்கள் தனித்து இருக்கும்போது தன்னுடைய முழு இயல்பை தரும். நான் அடிக்கடி சொல்வேன் தனி சுக்கிரன், தனி சுக்கிரன் சொல்வேன். தனி சுக்கிரன் பொதுவாகவே சுக்கிரன் வந்து சூரியன் புதனோடு சேர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கிரகம், முக்கூட்டு கிரகங்களில் ஒன்று. புதன் தனித்த நிலையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 33% குருவாக இருப்பார். சுக்கிரன் தனித்த நிலையில் இருக்கும்போது 50% குருவாக இருப்பார்.
ஆகவே சுக்கிரன் தனித்திருப்பது மிகவும் நல்லது. இயற்கை சுபகிரகமான இந்த சுக்கிரன் சனி ராகுவோடு சேரவே கூடாது, அப்படி சேர்ந்தால் அவருடைய பார்வை திறன் குறையும். 12 வீடுகளில் சுக்கிரனுக்கான வீடுகள் என்ன? மேஷம், அவருக்கு 7 பார்வையா, இன்னொன்று சுக்கிரனுக்கு 7 பார்வை மட்டும், சுக்கிர கிரகத்திற்கு 7 பார்வை மட்டும். ஆக அவர் மேஷத்தில் இருக்கும்போது துலாத்தை பார்த்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற நிலையில வலுப்படுத்துவார். ஆக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்னு மேஷத்தில் இருக்கும்போது அவர் துலாத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அமைப்பில், அது நல்லது. அடுத்து ரிஷபம், அவருடைய சொந்த வீடு. மேஷத்தில் இருக்கின்ற சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கின்ற சுக்கிரனை விட, ஆட்சி பெற்ற சுக்கிரனை விட சற்று குறைவான பார்வை திறனை உள்ளவர். அதை புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பகை வீடுகளில் எத்தனைக்கு எத்தனை பார்வை திறன் இருக்குன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல மேஷம், அவருக்கு அது வந்து பகை வீடு சம வீடு, ஒரு நிலையில் பகை வீடு ஒரு நிலையில் சம வீடு, இப்படித்தான் வந்து நவீன ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மேஷத்தில் இருக்கின்ற சுக்கிரன் ஒரு 50 இருக்கிறதுலேயே 50% ஒளித்திறனுக்கு வருவார். ரிஷபத்தில் தனித்திருக்கின்ற சுக்கிரன் அவருடைய அமைப்பில் 100% ஒளித்திறனுடனும், குருவின் ஆட்சி பெற்ற அமைப்பில் 50% ஒளித்திறனோடு இருப்பார். கொஞ்சம் குழம்பும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஷபத்தில் இருக்கின்ற சுக்கிரன் குருவின் அளவிற்கு, குருவின் ஆட்சி பெற்ற அளவிற்கு பாதி நிலையில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகம். அதனை அடுத்து மிதுனத்தில் இருக்கின்ற சுக்கிரன் 75% ஒளித்திறனோடு இருப்பார், நட்பு வீட்டில் இருக்கிறார். சரியா? கடகத்தில் இருக்கின்ற சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கிறார். கடகமும் சிம்மமும் அவருக்கு ஆகாத வீடு. ஏனென்றால் சுக்கிரனுக்கு அறிவிக்கப்பட்ட எதிரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கடகமும் சிம்மமும் அதிபதிகளான சூரியன் சந்திரன். ஆகவே சூரிய சந்திர வீடுகளில் இருக்கின்ற சுக்கிரன் பாதி அளவு தான் ஒளித்திறனோடு, அவரது பார்வையின் அளவு பாதி அளவு தான் இருக்கும். ஒளித்திறன்றது ரெண்டாவது, பகை வீட்டிலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிற நிலையில் எடுத்துக்கணும். இதெல்லாம் தனித்த அமைப்புகள், இவை அனைத்தும் தனித்த அமைப்புகள். அப்படியே வந்து கன்னிக்கு வந்துட்டீங்கன்னா அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார். நீச்ச நிலையில் இருந்தாலும் தனித்த சுக்கிரனுக்கு பார்வை பலம் உண்டு. குருவிற்கும் சரி இவருக்கும் சரி, நீச்ச நிலையில் இருந்தால் கூட பார்வை திறன் உண்டு. நீச்ச நிலையில் இருக்கின்ற சுக்கிரன் கூட தனித்திருக்கும் பொழுது அங்கே எதிரே பார்க்கின்ற ஒருவரை அந்த பாவகத்தை அவரால் சுபப்படுத்த இயலும். ஆகவே நீச்ச குருவிற்கு பார்வை திறன் கண்டிப்பாக உண்டு. தனித்திருக்கின்ற அமைப்பில் ஒரு பாதி அளவு திறனை நீங்கள் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். நீச்சன் முழுவதுமாக கெட்டு போயிடுறது இல்லை, அவர் அங்கே நீச்ச நிலையில் இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் அவருடைய பார்வைக்கு, ஏன்னா இயற்கை சுபகிரகங்கள் 2 நிலை சுபகிரகம், அவருக்கு இங்கே பார்வை திறன் உண்டு. நீச்ச சுக்கிரனாக இருந்தாலும் அவர் இணைந்தும் பார்த்தும் சுபத்துவப்படுத்துவார். அடுத்து துலாம். துலாம் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. இந்த மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற சுக்கிரன் ஒரு நல்ல அற்புதமான அமைப்பிலேயே மீனத்தில் இருக்கிறத விட 75% ஒளித்திறனோடு இருப்பார். அங்கிருந்து அவர் பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம். அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்திலிருந்து தன்னுடைய வீடான ரிஷபத்தையே பார்ப்பார். ஆயினும் அது வந்து 50% அளவுக்கு தான். செவ்வாயின் வீடு அவருக்கு பிடிக்காத வீடு, ஆகவே இந்த அமைப்பு. அடுத்து தனுசு. தனுசு அவருக்கு பெரிய அளவில் மோசமான வீடு கிடையாது. தனுசில் அவர் சுபத்துவம் அடைவார். குருவின் வீடில் ஒரு சுபர் இன்னொரு வீட்டில் இருக்கிறார், ஒரு நல்லவன் இன்னொரு நல்லவனுடைய வீட்டில் இருக்கிறான். ஆனால் தன் வீட்டிற்கு 8 மறைகிறார். தன் வீட்டிற்கு 8 மறைகிறார். அப்போ தன் வீட்டிற்கு 8 மறையும் போது சில நிலைகளில் அவர் கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ஆயினும் தனுசில் சுக்கிரன் இருப்பது நல்ல நிலையே, சுபத்துவ நிலையே. மகரத்தில் சுக்கிரன் ரெண்டு வீட்டுக்கும், ஒரு வீட்டுக்கு கேந்திரத்திலே இன்னொரு வீட்டுக்கு திரிகோணத்திலே இருப்பார். அற்புதமான அதிநட்பு வீடு, அற்புதமான அதிநட்பு வீடு. ஏன் அதிநட்பு வீடு? நட்பு அதிநட்புன்னு ஏன்றதை சொல்கிறோம். தன்னுடைய துலாம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பார், தன்னுடைய ரிஷப வீட்டிற்கு திரிகோணத்தில் இருப்பார். ஆக இந்த மகர வீடு சர வீடாகவும் இருக்கிறதுனால இந்த வீட்டிலிருந்து பார்க்கின்ற, தனித்து பார்க்கின்ற சுக்கிரன் மிகப்பெரிய உன்னத நிலைகளை ஒருவருக்கு அளிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து கும்பம். கும்பமும் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அவருக்கு மிகவும் பிடித்த சனியின் வீடு ஸ்திர வீடு. இந்த நிலைமையிலையும் பாருங்க, இதுவும் வந்து ஒரு நல்ல வீடு தான். ஒரு வீட்டுக்கு கேந்திரத்திலையும் இன்னொரு வீட்டிற்கு கோணத்திலையும் இருப்பார். வந்துருச்சா? ரிஷபத்திற்கு 10 இருப்பார், துலாத்திற்கு 5 இருப்பார். ஏன் இந்த நட்பு வீடுகள் சொல்லப்படுது, அதிநட்பு வீடுகள் சொல்லப்படுகிறது, அந்த பார்வை திறன், இந்த அமைப்புகள் எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு வீட்டிற்கு அப்படியே நட்பாக வந்து விடுவார், இன்னொரு வீட்டிற்கு, ஒரு வீட்டிற்கு கேந்திரமாக வருவார், இன்னொரு வீட்டிற்கு திரிகோணமாக வருவார். பாவத் பாவக அமைப்புகளை புரிந்து கொண்டாலே போகும். ஆக கும்பத்தில் இருக்கிற சுக்கிரனும் தனிச்சுக்கிரனுக்கும் மிகப்பெரிய நல்ல பார்வைகள் உண்டு.
அதே போலவே அடுத்து மீனத்துல உச்சம் அவருக்கு. மீனத்துல உச்சம் 12ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. காலபுருஷனுடைய 12ஆம் வீடான படுக்கையறை ஸ்தானத்துல போகக்காரகனாகிய சுக்கிரன் உச்சம் அடைகிறார். காலபுருஷனின் 12ஆம் வீடு படுக்கையறை போகஸ்தானம், காமத்திற்கு அதிபதியான அவர் அங்கே உச்சமாகிறார். ஆக எவருடைய ஜாதகத்துல 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறாரோ, வலுவாக இருக்க கூட இருக்க மாட்டான், சுக்கிரன் இருக்கிறாரோ அவர் மிகப்பெரிய காமத்திறனோடு இருப்பார். தனித்து இருக்கும்போது வேற வகையில பாதிக்காம இருக்கும்போது, சனிசவாராகவோடு சேர்ந்து பாதிக்காமல் இருக்கும்போது, அதனாலதான் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் இதுன்னு சொல்றோம், மறைவு ஸ்தானம் இல்லைன்னு சொல்றோம். ஆக இந்த அமைப்பில் சுக்கிரன் 12ல் உச்சமாக இருக்கும்போது 100% குருவை விட பாதி அளவுக்கு 100% ஒளித்திறனோடு இருப்பார். சரி, சுக்கிரன் யார் கூட சேரக்கூடாது, எந்த நிலையில பார்வை குறையும், சுக்கிர பார்வை என்பது எந்த நிலையில குறையும், அஸ்தமனம் ஆகும்போது கிட்டத்தட்ட 2 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் பார்வை குறையும். ஆயினும் அஸ்தமன இவருக்கு பார்வை உண்டு. சரி, அஸ்தமன பார்வையை நீங்க எப்படி எடுப்பது? 9 டிகிரிக்குள்ள வந்து சுக்கிரன் அஸ்தமனம் அடைவார். மாபெரும் இயற்கை சுவர்களில் 2வது சுவரான சுக்கிரன் சூரியனை நெருங்கும் பொழுது 9 டிகிரிக்குள்ள அஸ்தமனம் அடைவார். அப்போ அந்த அஸ்தமனம் என்பது என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 வாட்ஸ் பல்ப் டூம் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 1000 வாட்ஸ் டூம் லைட்டு ஒளி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு டார்ச் லைட்டை வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி, சூரியன் எனும் மாபெரும் ஒளி கிரகம் அந்த கிரகத்திற்கு 1 டிகிரிக்குள்ள நெருங்கும் போது, அதே நேரத்தில் அவங்க நேரம் அங்கே போகல, ஜோதிட அமைப்பின்படி டிகிரியில் 1 டிகிரியில் குரு போய் சூரியனோட சேர்ந்து 1 டிகிரியில் இருக்கிறார்னா நம்முடைய பார்வை தோற்றம். ஆனால் அங்கே அவர் பூமிக்கு அங்கே சூரியனோட சேர்ந்து போய் நிற்கிறது இல்லை. சில வானவியல் உண்மைகளை அப்புறம் பார்க்கலாம், அதை கடத்து இங்கே ஜோதிட ரீதியிலான சில விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. அப்போது இடையிலேயே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க, சூரியனுக்கு பின்னால் இருக்கும் கிரகங்களுடைய அஸ்தமன நிலைமைன்றதையும் பற்றி போட்டிருக்கிறேன். சூரியனுக்கு அந்த பக்கம் நம்முடைய பூமி இங்கே இருக்க, நடுவில் சூரியன் இருக்க, சூரியனுக்கு பின்னால் இருக்கின்ற கிரகங்கள் நமக்கும் அந்த கிரகத்திற்கும் நடுவில் சூரியன் வந்து விடும்போது என்ன ஒரு நிலைன்றத, சூரியனுக்கு பின்னால் இருக்கின்ற கிரகங்களுடைய அஸ்தமனம் அப்படின்றத பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்க. ஆக சூரியனுக்கு 1-2 டிகிரிக்குள்ளே போகும்போது மட்டும்தான் சுக்கிரனுக்கு பார்வை அமைப்புகள் இழப்பதாக இருக்கிறது. ஆயினும் சில நிலைகளில் சுக்கிரனுக்கு எல்லா நிலைகளிலையும் பார்வை உண்டுன்றது தான் உண்மை. எப்போது பார்வை அமைப்புகள் பாதிக்கப்படும்னா, சனியோடு சேர்ந்து பாபத்துவம் அடையும் போது பாதிக்கப்படும். அஸ்தமனத்தை பற்றி சொல்ல வந்தேன்னா 9 டிகிரி 9 டிகிரி, இதில் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 9 டிகிரி சூரியனை நெருங்கும் போது அவர் வந்து அஸ்தமனமாக இருந்தால் கூட அவருக்கு முழு பார்வை இருக்கும், பார்வை அமைப்புகள் உண்டு தான். 9 டிகிரிக்குள் நெருங்கும் பொழுது அஸ்தகங்க நிலையை அடைந்து, சூரியனோடு 1 டிகிரியில் இருக்கும்போது அஸ்தகங்க உச்ச நிலையை எய்தி சூரியனை விட்டு விலக 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 அவர் வந்து அஸ்தமன நிலை நீங்க பெறுகிறார். இங்கே 9 டிகிரி சூரியனுக்கு உதாரணமாக, சூரியன் 300 டிகிரியில் இருக்கிறார்னா 291 டிகிரியில் அவர் வரும்போது இவருடைய அஸ்தமன நிலை ஆரம்பமாகும். 300 டிகிரியில் இருக்கும் பொழுது பூரணமாக அவர் வந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைவார். அதன் பிறகு அப்படியே 301 டிகிரி 302 டிகிரின்னு அப்படியே சூரியனை விட்டு தாண்டி தாண்டி செல்லும் போது, ஏன்னா சூரியனை விட அவர் கொஞ்சம் வேகமாக போகின்ற கிரகம், 20 நாள் 28 நாள் சூரியன், 30 நாள் 31 நாள் புதனும் சூரியனும் சுக்கிரனும் முன்பின்னாக ஒரு சூரியனை விட வேகமாக போகக்கூடிய ஒரு கிரகங்கள். சூரிய சுற்றுப்பாதை வந்து கம்மி தான் இல்லையா, சுற்றுப்பாதை 220 நாள் 280 நாள் தான். ஆக சூரியனை தாண்டி போகக்கூடிய அமைப்புகளில் அவர் அஸ்தமன தோஷம் நீங்க பெறுவார். ஆகவே இந்த 9 டிகிரியிலிருந்து 8 டிகிரிக்குள்ளே 6 டிகிரிக்குள்ளே இருக்கின்ற சுக்கிரனுக்கு பார்வை உண்டு, நிச்சயமாக பார்வை உண்டு. ஆகவே அஸ்தமன தோஷத்தில் ஒரு முறை ஜிகே ஐயா கிட்ட நான் கேட்டேன், திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மருத்துவ ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஒரு சாதனைகளை எழுதியவர், அவர்கிட்ட நான் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட ஏதோ ஒரு அகாடமி தரப்பு உலக போகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் அஸ்தமன நிலையை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவரும் இதே பலன் தான் சொன்னார், இதே தான் என்கிட்ட சொன்னார், நான் 2 டிகிரி வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் குருஜி, 2 டிகிரி வரைக்கும் போகிற வரைக்கும் கிரகங்களுடைய பார்வை இழக்கிறத நான் பார்க்கலை, நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன், லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தவர், நாங்களாவது 1000கணக்கான ஜாதகங்கள் லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தவர் நம்முடைய காலத்தில் வாழ்கின்ற ஜிகே ஐயா அவர்கள். அவர் ஒரு முறை சொன்னார், 2 டிகிரிக்குள் ஒரு கிரகம் நெருங்கும் பொழுது தான் அந்த பார்வை திறன் வலுவிழப்பதை குறைவதை
நிச்சயமாக இல்லாது போவதை உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அவர் என்னுடைய கருத்தும் அதே இருந்திருக்கனால அங்கே நான் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, நிறைய ஜாதகங்களை பார்த்தவர். இப்போ அவருடைய கருத்து என்னன்றதை தெரியணும்ல. பொதுவாகவே நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டோம்னா ஜோசியத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டோம். வேற எதுவுமே பேசுறதுக்கு அங்கே இல்லை. அவரும் எங்கிட்ட ஜோதிடத்தை பற்றி பேசுவார், நானும் அவர்கிட்ட ஜோதிடத்தை பற்றி தான் பேசுவேன். அப்போ இந்த இதில் சில நுணுக்கமான சந்தேகப்படுகின்ற விஷயங்களை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் கேட்கறதுண்டு. அந்த அடிப்படையில் ஜிகே அவர் ஐயா அவர்கள்ட்ட கேட்டதில் அவர் ரெண்டு ரெண்டு டிகிரி தான் சொல்றார். ஆகவே 9 டிகிரிக்கு நெருங்கி வரும் பொழுது பார்வை திறன் இருக்கிறதை வந்து நான் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சூரியனை விட 3 டிகிரிக்கு விலகும் போது பார்வை திறன் இருக்கிறத பார்த்துக்கணும். ஆகவே சுக்கரனுடைய பார்வை அமைப்புகள் அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். 7ஆம் பார்வை மட்டும்தான் மீனத்து. இதெல்லாம் தனித்து இருக்கும் போது தான் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து ஒரு 8 டிகிரிக்குள்ள இருக்கிறார், பாதிக்கப்படுவார். ராகுவோடு சேர்ந்து 3-4 டிகிரிக்குள்ள இருப்பார், பாதிக்கப்படுவார். சுக்கரன் பாதிக்கப்படுவார், சுக்கர பார்வையும் பாதிக்கப்படும். அதெல்லாம் கொஞ்சம் ஒளி அமைப்புல மிக நுணுக்கமான விஷயங்கள். அதாவது உண்மையிலேயே ராகுக்கு வந்து 12 டிகிரியில வரும்போதே ஒரு கிரகம் கிரகணத்தை ஆரம்பிச்சிடும். 1 டிகிரியில இருக்கும்போது சில நேரத்தில் கிரகணம் விலகி இருக்கும். இந்த பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கங்க. ராகுவிற்கு 12 டிகிரியில அந்த கிரகம் இருக்கும்போது கிரகணம் ஆரம்பித்திருக்கும். கிரகணம் முடிஞ்சு சில நம்ம ஜோதிடப்படி என்ன நினைப்போம், 1 டிகிரியில இருக்கும்போது தான் கிரகணம் உண்மையான கிரகணம் நடந்திருக்கும் நினைப்போம். அப்படிலாம் இல்லை. ராகுவிற்கு 12 டிகிரிக்குள்ள அந்த கிரகம் வந்து ஒரு 15-16 டிகிரி 18 டிகிரியிலே கிரகணமே முடிஞ்சு வெளியே போயிருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு ராகுவோட 1 டிகிரியில இருந்தாலும் கிரகணம் தோஷம் இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்த கார்த்திகை தீப கிரகணம் கூட வெளி இடங்களில் இருக்கின்ற கிரகணம் தான், நம்ம இதில் நிலவை மறைத்த கிரகணம் கிடையாது. ஆக இந்த மாதிரி வானியல் உண்மைகளோடு சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு கிரகத்துடைய நுணுக்கமான பார்வைகள். ஜோதிடம் எப்பவுமே மேலோட்டமானது இல்லை, அதை கொஞ்சம் ஆழமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். சரி, அந்த அமைப்பின்படி தனிச்சுக்கரனுடைய பார்வை மிக உயர்ந்த பார்வை. புதனோடு மட்டும் சேர்ந்து இருக்கும்போது அவர் வந்து அவஸ்தை இல்லாத ஒரு நட்பு நிலையில அருமையாக இருப்பார். மேற்சொன்ன வீடுகளில் அவர் புதனோடு சேர்ந்து இருக்கும்போது அந்தந்த இடத்திற்கு தகுந்தார் போல புதனோடு சேர்வது அவர் வந்து கெடுபலன்களை செய்ய மாட்டார். சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது எரிச்சலான ஒரு மனநிலைமையில இருப்பார். ஏனென்றால் அவருக்கு ஆகாத ஒரு கிரகம். சந்திரனோடும் சூரிய சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற சுக்கிரன் அவர்களை சுபத்துவப்படுத்தி தான் எரிச்சல் அடைவார். சரியா, செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது அதே நிலைமை தான். அவர் முழுக்க வலுவிழப்பார், செவ்வாய் பலமாவார். அருமையான பிருகுமங்கல யோகம். செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது செவ்வாய் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது ராகுவை புனிதப்படுத்தி தான் பார்வையிலும் பலனிலும் பலமிழப்பார். குருவோடு சேர்வது நல்லது அல்ல சில நேரங்களில். இந்த குரு சுக்கர தொடர்புகள் பார்வைகளை பத்தி நிறைய எழுதிட்டேன், பேசிட்டேன். குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்ளக்கூடாது. 180 டிகிரியில பார்த்து கொண்டால் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த லக்னத்தை பொறுத்து, இருவரும் பார்க்கின்ற பார்வை அமைப்புகளை பொறுத்து, இருவரும் நேருக்கு நேரம் எந்தெந்த பாவகங்களில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சுகம் அல்லது புத்திர சுகம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். மூல நூல்களில் கூட இது கிடையாது. மூல நூல்களிலேயே இல்லாத சில விஷயங்களை இந்த ஜோதிடமனும் தேவரகசியம் ஆர்டிகள் எல்லாம் இதை எழுதியிருக்கிறேன். குரு சுக்கர 180 டிகிரி பார்வை கண்டிப்பாக அவர் எந்த பாவகத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகம் அந்த லக்னத்திற்கு என்ன பாவகம் என்பதை பொறுத்து காமமோ புத்திரமோ பாதிக்கப்படும். இரு எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் 180 டிகிரியில் பார்த்துக்கூடாது, யார் அங்கே இருக்கிறான்றது. அதே போல ஒரே ஒரு பாவகத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து இணையக்கூடாது. அந்த பாவகம் எது, அந்த பாவகாதிபதி வந்து யாருக்குடையவர், அதே நேரத்தில் அந்த லக்னத்திற்கு அந்த விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட் விஷயங்கள் இருக்கும். குருவும் சுக்கரனும் இணையக்கூடாது. ஏன் இணைஞ்ச என்னன்னா கேட்காதீங்க. இரண்டு முரண்பட்ட கிரகங்கள் இணையக்கூடாது சுவராக இருந்தால் கூட. அந்த காமம் ஒருவர் தான் இணையரும் பாவகத்தை பொறுத்து இருவருமே முரண்பட்ட கிரகங்கள், சுப கிரகங்கள் ஆனாலும் அப்படின்றதுனால சுக்கரன் கொடுக்கும் தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார். குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கரன் தர விட மாட்டார். நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தாம்பத்திய சுகத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாதவர்கள், இருந்தும் ஈடுபாடு இல்லாத பேர் ஜோடியை பெற்றவர்களுடைய ஜாதகங்கள் எல்லாத்துலேயுமே குரு சுக்கர இணைவு, குரு சுக்கர நேருக்கு நேர பார்வை இருக்கும். நிறைய நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதற்காகவே அந்த ஒரு விதியாகவே அதையும் சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ சுற்றும உள்ள அமைப்புகளில் விதியாக அந்த இதுங்களை ஒரு நூலாக போடும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆகவே இந்த அமைப்பின்படி குருவும் சுக்கரனும் 180 டிகிரியில் வருவதை குறைவு பார்த்துக் கொள்வது ரெண்டு பேரையுமே பலவீனப்படுத்தும். எத்தகைய பாவங்களில் பலவீனப்படுத்தும் என்பது அப்புறம் புரிஞ்சுக்கணும். சனி சுக்கரன் இணைவு பார்வை கூடாது. சனியை புனிதப்படுத்தி தான் வடு விளப்பார். ராகுவை பத்தி சொல்லிட்டேன். கேது பரவாயில்லை, சுக்கரனும் கேதும். கேது எப்பவுமே வந்து சுக்கரனோடு கேது சேர்றத சூட்சுமாவுன்னு எடுத்துக்க கூடாது. கேது வந்து சுக்கரனை பலவீனப்படுத்த மாட்டார்.
கேது யாரையுமே பலவீனப்படுத்துற கிரகம் இல்லை. ராகு கேதுக்கள் மூல நூல்கள்ல ராகு கேதுக்கள் பாவர்கள் பாவர்கள்னு சொல்லப்பட்டா கூட நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படையில் கேது எங்கேயுமே யாரையுமே கெடுத்து நான் பார்த்ததே இல்லை. தெளிவாக சொல்லுகிறேன், சுக்கிரன் கேது சேர்ந்தாலே அவங்க நல்லா தான் இருப்பாங்க, கெடுதல் இருக்காது. ஆனால் ராகு சேர்ந்தால் சுக்கிரனை சுத்தமாக கெடுத்துருவாங்க. ஆகவே கேது தான் இருக்கும் தான் இணையும் ஒரு கிரகத்தின் இயல்பை மாற்றக்கூடிய தன்மை தான் தவிர அழிக்கக்கூடிய தன்மை இல்லை. ஆனால் ராகு தான் இணையும் கிரகத்தின் இயல்பை அழிக்கக்கூடிய ஒரு கிரகம். மாற்றுவது என்பது வேறு, அழிப்பது என்பது வேறு என்பதன் அடிப்படையில் இங்கே சுக்கர பார்வையை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார். என்ன பார்ப்பார்? விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை பார்ப்பார். விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை பார்ப்பார். அதை மதம் பார்த்தலாம். விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை பார்ப்பது மிகவும் நல்ல பார்வை. தனித்திருந்தார் மேலே சொன்ன கிரகங்களோடு இணைந்திருக்கும் போது அதை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். மேஷத்திலிருந்து இந்த வீட்டை பார்ப்பார், ஏழாம் வீட்டை பார்ப்பார். தனித்திருக்கும் போது இவருடைய பார்வை அந்த ரிஷப துலாம் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு அவருடைய பாவக அமைப்புகளை பொறுத்து மிகவும் நல்ல பலன்களை தரும். சரி, இப்போ வந்து லக்ன வாரியாக வந்து விடுவோம். மேஷ லக்னத்தை ஏழாம் இடத்தில் லக்னத்திலிருந்து மேஷத்தை துலாத்தில் ஆட்சி பெற்று மேஷத்தை சுக்கிரன் தனித்திருந்து பார்ப்பது எல்லா இடத்துலையும் ஏழாம் பாவமும் தனித்த கலத்திர தோஷம்னு சொல்லப்படுகிறது. ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து கலத்திர தோஷம் தான். அதாவது காரகோ பாவனாஸ்தி பிரகாரம் சுக்கிரன் ஒரு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து தனித்திருந்து இதை பார்க்கிறது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லப்பட்டாலும், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கின்ற சுக்கிரன் தான் சில நிலைகளில் காரகோ பாவனாஸ்தியை தருகிறார். ஆனாலும் நல்ல கணவனை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்ல கணவனை கொடுப்பார். சுக்கிரன் தனித்து ஆட்சியாகி ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது மிக மிக உயர்வான ஒரு நிலைமை. ஏழாம் இடத்துல ஆட்சியாகி பார்க்கிறது மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளையும் பார்த்து அந்த தனித்து ஆட்சியான ரெண்டு இடத்துல தானே ஆட்சி அவர் ஒன்று விருச்சிகத்துக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் அல்லது மேஷத்துக்கு ஏழாம் இடத்துல இருப்பார். அப்போ இந்த இடத்துல அவர் காரக பாவனாசியை கொடுக்குறாருன்னா மேற்கொண்டு மேலும் வந்து பாவத்துவமாக ஏதாவது அடைகிறாரா அப்படின்றது தான் பார்க்கணும். சுபத்துவம் அடைந்திருந்தால் அவருக்கு வந்து எந்த விதமான பிக்கல்களும் பிடுங்கல்களும் இல்லை. பாவத்துவமான காரக பாவனாசியை கொடுப்பார். சனி ராகு செவ்வாய் போன்ற அமைப்புகள் இணைவு பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக ஏழில் கலத்திர தோஷ அமைப்புகளை கெடுதலான கணவனை கொடுப்பார். ஆனால் ஏழாம் இடத்தில் தனித்து மட்டும் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல கணவனை, அழகான கணவனை, அழகான மனைவியை, பேரழகியை காமத்தில் உச்ச நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பார். ரிஷபதுலால் இடங்களில் இருந்து மேஷவிருச்சிக வீடுகளை பார்க்கும் பொழுது இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கலத்திரக்காரகன் கலத்திர இடத்துல இருந்தாலும் பாவத்துவமாக இருக்கும் பொழுது தான் காரகோ பாவனாஸ்தி, சுபத்துவமாக இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தி இல்லை. சரி, முதல்ல மேஷத்திற்கு ஏழாம் வீட்டிலிருந்து அவர் பார்ப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. குருவின் பார்வைக்கு ஈக்குவல் 50% ஈக்குவலான பார்வை. இந்த பார்வை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். சுக்கிரன் எப்பவுமே மிகப்பெரிய சுபகிரகம் இல்லையா? அதனால ஏழில் சுக்கிரன் தனித்திருந்து பார்ப்பதும், மற்ற இணைவுகளை பற்றி சொல்லிட்டேன் அதை வச்சு நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க, தனித்திருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்ல மென்மையை தரும். ரெண்டாவது, ரிஷபத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது தன் வீட்டை தானே பார்க்கிறான்ற அமைப்பில் தனித்திருந்து பார்த்தால் மிகப்பெரிய மேன்மை, நல்ல அமைப்பு. மிதனத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல தனுசிலிருந்து பார்ப்பார். அந்த ஏழாம் இடமும் வந்து சுபகிரகம்ன்றதுனால மிகப்பெரிய பலன்களை தரும். கடகத்திற்கு ஏழில் தனிச்சிருந்தார்னா அருமையான மனைவி இருப்பார். அது நட்பு வீடு. நட்பு வீட்டில் கடகல கணக்கான சுக்கிரனை பார்த்துட்டாலே சொகுசு வாழ்க்கை. தான் எப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவன் மனைவி அமைப்புகளில் மிகப்பெரிய ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, காரக பாவனாஸ்தி எல்லா நிலைகளிலும் பொருந்தாது, பாவத்துவமாக இருந்தால் மட்டும்தான் பொருந்தும். கடகலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல அவர் இருந்தார்னா நல்ல அருமையான மனைவியை கூட்டு போனாலே கௌரவம்ன்ற மாதிரியான ஒரு நிலைமைகளை கொடுப்பார். தனித்து இருக்கும்போது பாவத்துவமாக இருக்கும்போது பலன் மாறும். சனி ராகுவோடு சேர இணையப்படும்போது பலன் மாறும். கும்பத்தில் இருக்கும்போது அவர் சிம்மத்தை பார்ப்பார். இதுவும் நல்ல நிலைமை. அதிநட்பு வீட்டிலேருந்து பார்க்குறாரு. கடகத்திற்கு சொன்ன பலன்கள் பொருந்தும். கன்னி லக்னத்திற்கு உச்சமாகி ஏழாம் இடத்துலேருந்து உச்சமாகி தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பார். பா அப்படியே சும்மா கன்னி லக்னத்தையே புனிதப்படுத்துவார். சுக்கிரன் தனித்து சுக்கிரன் அந்த ஒளி பொருந்திய சந்திரன் கடக குருவிற்கு பாதி, கடக குருவாவது 12 வருஷத்துக்கு உள்ளவர் தான். இவர் 11 மாதம் 10 மாதத்துக்கு உள்ளவ மீனத்தில் போய் உச்சமாவார். அப்போ எப்போதெல்லாம் கன்னியை பார்க்கிறாரோ, கன்னியை தனித்திருந்து சுக்கிரன் பார்க்க பிறந்த அவருடைய தசையை வரவான் கொடுத்து வச்சுருவேன். ஏன்னா இங்கே வந்து புதனுடைய சாரம், சனியோட சாரம், புரட்டாதியை தவிர உத்திராட்டாதி ரேவதி இல்லை, ரெண்டு சுபச்சாரங்களில் வருவார். கன்னியா லக்னத்திற்கு 5 குடையவன் லக்னாதிபதியோட சாரத்தில் வருவார். ஆகவே பேரழகு, தானே அழகானவர், தன்னுடைய வாழ்க்கை துணை அழகானவர், நண்பர்கள் பங்குதாரர்கள் இந்த வட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக்குவார். கன்னியா லக்னத்திற்கு உச்ச கிரகம், உச்சன் சுக்கிரனாக இருந்தாலே பேரழகியாக இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். கன்னியா லக்னத்தில் பிறந்து ஏழில் உச்ச கிரகம் வளர்த்துறது. பொதுவாகவே சுக்கிரன் வளர்த்தாலே ஒரு ஒரு பெண் அழகாக இருப்பார், ஒரு ஆண் கவர்ச்சியாக இருப்பார்.
பொதுவாகவே எந்த லக்னமானாலும் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்க பிறந்தவர், லக்னத்தோடு தொடர்பு கொள்ளலனா கூட பாவ தொடர்பு கொள்ளலன்னா அந்த அந்த ஆள் கவர்ச்சியாக இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு கலை இருக்கும், கருப்பாக இருந்தாலும் ஒரு கலை இருக்கும், நல்ல அழகா இருப்பாங்க. சுக்கிரன் உச்சம் கொடுத்து வைத்தவர், அவ்வளவுதான், சுருக்கமா முடிச்சிருங்க. சுக்கிரன் உச்சம், பாவத்துவமின்றி உச்சம் கொடுத்து வைத்தவர், நல்லா இருப்பான், லக்ஸரியான அமைப்புகள் எல்லாமே உண்டு. அடுத்து வந்து துலாத்திற்கு ஏழாம் இடத்துல மேஷத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்ப்பார், லக்னமாகி பார்ப்பார். லக்னமானா ரொம்ப சுபரான இதான அமைப்பு துலாத்த தன் வீட்டை பார்க்கும்போது. வேறு பாவங்களாக இருந்தாலும் இயற்கை சுபகரகன்ற முறையில் ஆறாம் வீடாக இல்லாத பட்சத்தில், ஆறாம் வீடாக என்ன பண்ணுவார், ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் வீடு, பன்னிரெண்டில் போய் இருப்பார். பன்னிரெண்டில் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து துலாத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் காமத்தில் அதிகமான ஈடுபாடு, வீரியம், தைரியம். சுக்கிரன் வந்துட்டாலே காமம்னு வந்துடணும். ஒரு ஒரு கிரகம் எந்த செயலை செய்யுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அப்போ சுக்கிரன் வந்துட்டாலே காமம், பெண்கள், ஆண்கள், உறவு, நண்பர்கள், சுகுசு, ஜாலி, இப்படித்தான் இப்படித்தான் கொண்டு போவார். அப்படியே அதே நேரத்தில் அவருடைய தசை பருவத்தில் வர வேண்டும். குழந்தையாக இருக்கும்போது வந்து, கிழவனாக வந்து இருக்கும்போது வந்து பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய மூல நூல்களில் சுக்கர தசை 32 வயதிற்கு மேல் காமத்தை உடலும் மனமும் அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடிய, உடலும் மனமும் அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடிய 32 வயசுல தான் வரணும்னு சொல்லுது. ஆக 30 வயதுகளுக்கு மேல் ஒருவனுக்கு சுக்கர தசை வந்தால் கொடுத்து வைத்தவன். அதே சுக்கரன் உச்சமாக இருந்தால் கூட சிறு வயதில் வந்தாலும் கிழவனாக வந்தாலும் நல்லா இருக்காது. சொகுசையும் கொடுக்க மாட்டார், வீடு மன இதையும் கொடுக்க மாட்டார், காமத்தையும் கொடுக்க மாட்டார், காமத்திற்கான ஆண் பெண்ணையும் கொடுக்க மாட்டார். சரி, காரகத்துவங்களையும் அந்த எந்த வயதில் அந்த தசையை வரணுன்றதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்த நிலையாக ரிஷபத்திலிருந்து விருச்சிக லக்னத்தை பார்ப்பார். ரிஷபத்திலிருந்து விருச்சிக லக்னத்தை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு உன்னத உயர்நிலை, அருமையான ஒரு அமைப்பு. விருச்சிக லக்னக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், குருவின் பார்வைக்கு பாதி அளவு நிகரான ஒரு லக்னமாக இருக்கலாம். விருச்சிகம் எந்த வீடுன்றதை பொறுத்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த இந்த இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மிதனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தனுசை பார்ப்பார், தனுசை பார்க்கறது நல்ல ஒரு அமைப்பு மிதனத்திலிருந்து. ஏன்னா அங்கே வந்து அவர் நண்பருடைய வீட்டில் இருக்கிறார். மிதனத்திலிருந்து தனுசை பார்ப்பதும் மிக உயர் நிலையில் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்து கடகத்தில் இருப்பார். கடகத்தில் இருக்கின்ற குருவிற்கு சுக்கிரனுக்கு பார்வை திறன் குறைவு அவஸ்தையில் இருப்பார். கடகம் சிம்மத்திலிருந்து அவர் பார்க்கறது பகை நிலையிலிருந்து, கடகத்திலிருந்து மகரத்தையும் சிம்மத்திலிருந்து கும்பத்தையும் பார்க்கின்ற பார்வைக்கு பலன் குறைவு. கண்ணியில் நீச்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதோட கண்ணியில் நீச்சம்ன்றதை புரிஞ்சுக்கங்க. எப்படி என்ன ஃப்ளோவில் ஆரம்பிச்சு அப்படின்றத வீடியோ முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே சுக்கிரனுடைய பார்வை, ஏழாம் பார்வை, அவர் எந்தெந்த நிலைகளில் இருந்தால் எந்தெந்த அமைப்புன்றதை இப்போ ஓரளவுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். அடுத்த நிலையாக சுக்கரன் சனி தானே, சனியின் 3, 7, 10 பார்வைகளை பற்றிய சில விளக்கங்களை பார்க்கலாம் அடுத்த வீடியோ.